முதலமைச்சர் ஸ்டாலின் அலட்சியம், போராட்ட களமாக மாறும் தமிழகம். அரசின் அடக்குமுறையால் போராட்டத்தில் குதித்த 100,000 போக்குவரத்து ஊழியர்கள். ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது அப்போதைய அரசை எதிர்த்து போராட்டம் நடத்திய மக்களை சந்தித்து அவரது கோரிக்கைகளை கனிவுடன் கேட்பார். அப்போது, "நான் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருகிறேன்" என உறுதிமொழிகளை கொடுத்தார். ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற காரணத்தால் பல்வேறு தொழில் சங்கங்களையும் சமூக அமைப்புகளையும் திமுக நிர்வாகிகள் சந்தித்து அவர்களது கோரிக்கைகள் கேட்கப்பட்டு அவை நிறைவேற்றப்படும் என திமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. அந்த வகையில்தான் 500 மேற்பட்ட வாக்குறுதிகளை எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது ஸ்டாலின் அள்ளி வீசினார். குறிப்பாக, சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைக்கப்படும், மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கிடப்படும், ரேஷன் கடைகளில் உளுந்து வழங்கப்படும் என தொடங்கி அரசு துறையில் காலியாக இருக்கும் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும், ஆசிரியர்களுக்கு பணி வழங்கப்படும் என்றும், தற்காலிக ஊழியர்கள் ஆசிரியர்கள் நிரந்தரமாக்கப்படுவர் என்றும், பழைய ஓய்வூதியம் வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை அள்ளி தெளித்தார் அப்போதைய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின். இதில் போக்குவரத்து ஊழியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்பது திமுக முக்கியமான வாக்குறுதியாகும். ஆனால் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் நாங்கள் 2ம் தர குடிமக்களைப் போல் நடத்தப்படுகின்றோம் என்று போக்குவரத்து துறை ஊழியர்கள் குற்றம் சாட்டினர். மேலும், ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பணப்பலன் வழங்கப்படவில்லை. அவ்வாறு வழங்கப்படாமல் இருக்கும் பல கோடி ரூபாய் முடக்கப்பட்டுள்ளது என்பதும் அவர்களது குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்படாததா பணி சுமைக்கு ஆளாவதாகவும் வேதனைப்படுகின்றனர். இதன் காரணமாக பணி நேரத்தின் போதே ஓட்டுநர்கள் உயிரிழக்கும் அவலமும் நிகழ்வதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். எல்லாவற்றிற்கும் மேலாக ஊதிய உயர்வுக்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்படுவதில்லை. உரிய காலத்தில் ஒப்பந்தங்கள் போடப்பட்டு ஊதிய உயர்வு உள்ளிட்ட நியாயமான கோரிக்கைகள் கூட நிறைவேற்றப்படுவதில்லை என்பது போக்குவரத்து ஊழியர்களின் குமரலாக இருந்து வருகிறது. இந்நிலையில் 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும். ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள பண பலன்களை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகள் குறித்து அரசுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. போக்குவரத்து ஊழியர்களின் கோரிக்கைகளை ஏற்காமல் அரசு அலட்சியப்படுத்தியதால் போக்குவரத்து ஊழியர்கள் 100,000 பேர் காலவரையற்ற நிறுத்தத்தில் ஈடுபட்டு உள்ளனர். நள்ளிரவில் பேருந்துகள் நிறுத்தப்பட்டதால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். ஆளும் திமுகவின் தொழிற்சங்கமான தோமுசா, காங்கிரஸ் கட்சியின் INTUC தவிர 25 தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் குதித்து உள்ளன. போராட்டத்தை ஒடுக்க திமுக அரசு ஒடுக்குமுறைகளை கடைபிடித்து வருவதாக தொழிற்சங்க நிர்வாகிகள் குற்றம் சாட்டி உள்ளனர். திமுக ஆதரவு தொழிற்சங்கமான தோமுசா ஊழியர்களை வைத்து பேருந்துகளை இயக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் கூறுகின்றனர். ஒழுங்கீனம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களாக நிறுத்தப்பட்ட ஊழியர்களை உடனடியாக திமுக அரசு பணிக்கு அழைத்து உள்ளது. பயிற்சி பெறாத ஓட்டுநர்களை வைத்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதால் மக்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது. எல்லாவற்றிற்கும் மேலாக தனியார் நிறுவனங்களையும் பேருந்துகளை இயக்க அரசு அழைத்து உள்ளதாகவும் தொழில் சங்க நிர்வாகிகள் குற்றம் சாட்டுகின்றனர். எந்த விதமான அடக்கு முறையையும் அரசு புரோகித்தாலும் கோரிக்கை நிறைவேறும் வரை வேலை நிறுத்தம் தொடரும் என போக்குவரத்து ஊழியர்கள் திட்டவட்டமாக அறிவித்து உள்ளனர். அரசின் அலட்சியம் காரணத்தினால் பொங்கல் பண்டிகையின் போது போக்குவரத்து துறை ஊழியர்கள்
வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். திமுக அரசின் அலட்சியம் காரணமாக துயரத்தில் ஆழ்ந்துள்ளதாக மக்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். இதே நிலைதான் ஏனைய அரசு துறை ஊழியர்களின் கோரிக்கைகளை கவனிக்காமல் திமுக அரசு ஒடுக்குமுறையை கையாண்டு வருவதாகவும் தொழில் சங்க நிர்வாகிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஜாக்டோ, ஜியோ உள்ளிட்ட அரசு ஊழியர் சங்கங்கள் திமுக அரசை கடுமையாக கண்டித்து வருகின்றன. எனவே ஜனவரி 30 தேதி மறியல் போராட்டத்திற்கு ஜாக்டோ ஜியோ அழைப்பு விடுத்துள்ளது. திமுக அரசின் கையாலாகாத தனத்தால் கடந்த 2 வருடத்திற்கும் மேலாக துயரமான சூழலில் வாழ்ந்து வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எதிர்கட்சியாக இருந்த போது கவர்ச்சிகரமான கோரிக்கைகளை அள்ளி வீசிவிட்டு தற்போது உரிமைக்காக போராடும் அரசு ஊழியர்கள் மீதும் பொதுமக்கள் மீதும் அடக்குமுறைகளை கையாண்டு வருவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலினின் அலட்சியத்தால் தமிழகம் போராட்டகலமாக மாறுவதாக மக்கள் குற்றச்சாட்டை வைக்கின்றனர்.